சரணம் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான எனது அறிவான குழந்தைகளும், அது மட்டுமில்லை இந்த உலக மக்கள், என்னுள் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான வளங்களும் பெற்று பிரமாதமாக வாழணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பேசும்போது இன்றைக்கி ஒரு சக்தியான நாள், எல்லா நாளும் சக்தியான நாள், இன்றைக்கி கொஞ்சம் விசேஷம். அது என்ன அப்படின்னு பார்ப்போம். எல்லோரும் தெரியும் சனிக்கிழமை, அது என்ன புரட்டாசி சனிக்கிழமை. இது ரெண்டு புரட்டாசி ரெண்டாந்தேதியே வந்துடுது இல்லையா, இன்றைக்கு இன்றைக்கி சனிக்கிழமைக்கு. அப்போ முதல் சனிக்கிழமை வர்றதுனால இது வந்து மகா திவ்ய பிரதோஷம் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. இந்த பிரதோஷத்தை இன்றைக்கி பிரதோஷ நாள், சனி மகா பிரதோஷ நாள், அதனால் மகா பிரதோஷம், மகா திவ்ய பிரதோஷம். அப்புறம் உத்தர கௌரி வரத நாள், சித்த அமிர்த யோகம் இருக்கிற நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா வாரமும் சனிக்கிழமை வரும், அதில் புரட்டாசி மாதத்தில் 5 சனிக்கிழமை வரும். எல்லாம் பெருமாளுக்கு விசேஷமானது. இந்த சனிக்கிழமை என்ன, முதல் சனிக்கிழமை, இதில் வந்து ரொம்ப பவர் இருக்குது. இப்போ ஒன்றுமேல ஒரு பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி போடலாம், ஒரு சக்கர பொங்கல், இதெல்லாம் கோயில் போய் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, வீட்டில் பண்ணி 4 பேர் கையில் கொடுத்துருங்க போதும் போதும், புரிஞ்சா கண்ணுங்களா, நம்ம செய்கிறோம் அவங்க நினைச்சாலே போதும். எல்லோரும் அப்படி தானே சொல்லுவோம், என்னவோப்பா என் ஞாபகம் இருந்தால் போதுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கள்ல, அந்த மாதிரி கடவுள்களையும் நம்ம நினச்சோம்னாலே அதுவே போகும் இல்லை, அது சாதாரண விஷயம். ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் நீங்கள் செய்யணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, திரும்ப சொல்கிறேன், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. இதை இன்றைக்கி எவ்வளோ தர சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்கள் கண்ணுங்களா. சச் அ நைஸ் டே, என்ன பவரை வாங்கிக்கோங்க சரிதானா. இப்போ இந்த நாளில் பெருமாளையும் மகாலட்சுமியும் கும்பிடணும், அவங்க ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஃபோட்டோ இருந்தால் வச்சு கும்பிடுங்க. கட்டாயம் இன்றைக்கி வந்து நெய் விளக்கு போடுங்க. முக்கியமாக விளக்கு எடுக்கிறப்ப 3 விளக்கு எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து ஜேடு, இன்னொரு கார்னெட்டு, இன்னொன்று ஒயிட் குவார்ட்ஸ். இந்த 3 விளக்கு எடுத்துக்கிட்டு இதில் நெய் விளக்கு போட்டு ஒயிட் திரி போட்டு பண்ணிங்கன்னா சூப்பர், புரிஞ்சுதா. அப்படி பண்ணிட்டீங்கன்னா போதும், 3 விளக்கு கிழக்க பார்த்து நெய்யும் நல்லா நெய் கலந்து போடுங்க. நெய் வெறும் நெய் மட்டும் போட்டிங்கன்னா எரியாது, என்ன ரெண்டு கலந்து, அதாவது இந்த விளக்கு இருக்கிறவங்க கிறிஸ்தவ விளக்கு இருக்கவங்க அதில் போடலாம், கிறிஸ்தவ விளக்கு இல்லாதவங்க ஜிட்டி விளக்கில் போட்டுக்கோங்க. ஏற்கனவே இருக்க 3 விளக்கு தனியாக இருக்கணும், அதை மறந்துடக்கூடாது, புரிஞ்சுதா. அதே போல் புரட்டாசி மாதத்தில் துளசியை வணங்கினா அவ்வளோ நல்லது, புரிஞ்சிச்சா. அந்த துளசியை வணங்குறதுல எப்படினா அதுக்கு ஒரு பொட்டு வச்சு இது வச்சு ஒரு சின்ன செடி வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வாங்கினீங்கன்னா இன்னும் கூட பெருமாது. அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் பூ வச்சு அழகாக அதை சந்தோஷம் பண்ணு. ஏன்னா துளசினா பெருமாளுக்கு அவ்வளோ பிடிக்குமா, எல்லாம் அந்த காலத்தை சொன்னது தானே. அது ஒரு முறை சுற்றி வர முடியாது, நம்ம பிளாட்டில் இருக்கவங்களாம் எங்கே சுற்றி வர்றது இல்லையா. நம்மளாம் ஒரு வீட்டுக்கு துளி ஊண்டு வச்சுக்கிட்டு அதுக்கு அழகாக பண்ணி நம்மளாம் அதை வந்து இமேஜின் பண்ணி பண்ணிக்க வேண்டியதுதான் இல்லையா. அதாவது மகாலட்சுமி மகாவிஷ்ணு மார்பிளே இருக்கிறா, அதனால் அவளை வழங்கினாலே அவரையும் சேர்த்து வழங்கின மாதிரி தானே கண்ணுகளாக அர்த்தம், அதுதான் இன்றைக்கி. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி என்ன இருக்குது, சனி பிரதோஷம், சிவனு சேர்ந்து வந்துடுறாருப்பா இல்லை, சிவனு சேர்ந்து வந்துடுறாரு. 1ஆம் தேதிக்கு வந்தார், இன்றைக்கி வந்துட்டார். சனி மகா திவ்ய பிரதோஷம் ஆகுது. இதில் வந்து கௌரி விரத நாள் வேறு சொல்கிறாங்க, சித்த அமிர்த யோகம் வேறு இருக்குது. அச்சா சரி, இந்த துளசி செடியை நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு வந்து ஒரு பெரிய புராணம்லாம் இருக்குது, நம்ம அதை விட்டுருவோம், அதை வந்து தொட்டு கும்பிட்டாலே போகும். கொஞ்சம் துளசியை வாங்கி போட்டு நம்ம வந்து பெருமாளை வந்து நீ கும்பிட்டுட்டோம்னா அவர் ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறீங்க, எல்லா மனுஷங்களை மாதிரி தெய்வங்களையும் நம்ம வந்து நம்ம பக்கமாக வச்சுக்கணும் இல்லையா. சனி மகா பிரதோஷம் பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இருந்தாலும் சனி பிரதோஷ புரட்டாசி மாதத்தில் வளர்பறையில் வரக்கூடிய பிரதோஷம், சனி பிரதோஷமாக அமைந்திருக்கிறது. இது துவாதசி திதி காலையில் 7:45 வரைக்கும் இருக்குதா, அதன் பிறகுதான் நமக்கு திரோதேசி திதி வருது. இன்றைக்கி நீங்கள் 4:30 கும்பிடணும், அதை சாயந்தரம் 4:00 to 6:00 தான் நம்மளுக்கு பிரதோஷ டைமு. இப்போ இந்த திவ்ய பிரதோஷத்தில் நீங்கள் அபிட்ட நட்சத்திரம் வருது. அப்போ இந்த பிரதோஷ காலத்தில் சிவனுக்கு அபிஷேக பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி, கோயிலில் என்னத்தை வாங்கி கொடுத்தாலும் சரி, கோயிலில் உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்கப்பா, இத்தத்தான் ஆத்துத்தான் அப்படிலாம் கிடையாது, எதுனாலும் வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லை, தேவாதி தேவர்கள் எல்லோரும் ஈசனுக்கான அந்த 4:00 to 6:00 இருப்பாங்க, வேறு எங்கேயும் இருக்க மாட்டாங்க, இங்கே மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு ஒரு பெரியவர், என்னென்னா எல்லோரும் வந்து பிரதோஷ காலத்தில் என்ன பண்ணுவாங்க, சிவனை வழங்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாரா,
சிவன் கோயிலை விட்டுட்டு பெருமாள் கோயிலில் போய் ஓம் நமோ வாசுதேவாய நமஹேன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாரா? என்னடா அது, எல்லோரும் இந்நேரத்துக்கு எல்லாருமே அங்கே இருப்பாங்கன்னு பேசியிருக்கு, இவன் வந்து பெருமாள் கோயிலில் நிற்கிறானே அப்படின்னு வந்து நினச்சாங்களாம். ஆனால் பெருமாள் அவரை அப்படி ஏற்றுக்கிட்டாராம். ஏன்னா எல்லா பிரதோஷ காலத்தில் இவங்க தான் சிவனும் அரியும் சிவனும் ஒன்று இல்லையா. இன்றைக்கி முடிஞ்சு பெருமாள் கோயிலெலாம் திறந்துருந்தால் லக்கு, ஒரு வார்த்தை போய் நைஸாக அந்த டயத்தில் ஒரு நாலு ஆறில் ஒரு நிமிஷம் போய் பக்கத்தில் போய் எட்டி பார்த்துட்டு ஓம் நமோ வாசுதேவாய நமகன்னு சொல்லிட்டு வந்துடுங்க, சூப்பராக இருக்கும் கண்ணுங்களா. ஆமாம், அது ஒரு பெரிய விஷயமாக்கும், அது ஒரு பெரிய ஸ்டோரியாக சொல்ல டைம் இல்லை. அதுவும் சனிக்கிழமை பிரதோஷத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த பிரதோஷ காலத்தில் போய் நீங்கள் வந்து பெருமாளை கும்பிட்றீங்க, யோசிச்சு பார்த்தீங்களா? அது ஒரு பெரிய விஷயம் கண்ணா, அது நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. சரிதானா, சனிப்பிரதோஷ காலத்தில் நம்ம வந்து சிவனை வழிபட்டோம்னா ரொம்ப புண்ணியம். அதில் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நடராஜரை வச்சு கும்பிடுங்க அப்படிங்கிறாங்க. நடராஜர் சிலை இருந்தாலும் சரி, இல்லைட்டே தில்லையை நினையுங்கள், நினைச்சு கும்பிடுங்க, பஞ்சமகா பாவங்களும் அன்றைக்கி சரியாகுமா. சனி தசை நடக்கிறவங்க அஸ்தமிச்சு சனி, ஏழரை சனி இல்லை, இதில் எல்லாம் அர்த்தாத்தம சனின்னு சொல்லுவாங்கள்ல, எல்லா சனிக்காரங்களும் இன்றைக்கி கட்டாயம் கட்டாயம் மனசில் நினச்சி சாயந்தரம் நாலு டு ஆறு கும்பிட்டுருங்க கும்பிட்டுருங்க கும்பிட்டுருங்க. பிரதோஷ காலத்தில் எப்படின்னா, முருகனோடு இணைந்த சோமஸ்கந்த மூர்த்தியாக இருந்தாலும் அல்லது நடராஜ மூர்த்தியை வழிபட்டாலும் ரொம்ப ரொம்ப இதில் வந்து பவரு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதோஷ வரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சிவனுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க, கோவிலில் விளக்கேற்ற பூஜைக்கான உதவி ஏதாவது செய்யுங்க, நந்திக்கு கட்டாய நெய்தீபம் போடுங்க. இதெல்லாம் கோயிலுக்குள்ளே போய் இப்போ போய் இழுத்துக்கிட்டு வந்துடாதீங்க, எதையாவது எல்லாம் நீங்களே பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலே ஒரு சிவன் நந்தி வச்சுக்கோங்க, நல்லா எத்தனை வச்சுட்டு இருக்கேன் தெரியுமா, அவங்களுக்கு விளக்கேற்றி அவங்களுக்கு உண்டானதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிதானா, சிவனை நந்தியை நினச்சி வீட்டில் இல்லை அந்த அஞ்சு எழுத்து மந்திரமாக நமச்சிவாயத்தை வீட்டில் சொன்னாலே போதும், என்ன நேரம் சண்டை போகிற நேரத்தில் கொஞ்சத்தை ஒதுக்கி இன்றைக்கி அதை சொல்லிவிடுங்க, புரிஞ்சுதா? டம் டக்கா டமடக்க டக்கான்னு பிரச்சனை எனக்கு இல்லாமல் பண்ணிடுறீங்களா? எல்லா ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் கண்ணுங்களா, அவ்வளோ அருமையானது. அரிசி வெள்ளம் பசுவுக்கு இன்றைக்கி முடிஞ்சவங்க கொடுங்க, இல்லை பசு வச்சுக்கோங்க, இல்லை யார்ட்டா பக்கத்தை கொடுங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாவிளக்கு போடுறீங்க இல்லையா, அதில் ஒரு சின்ன விளக்கு போட்டால் நல்லதுங்காங்க. அரிசி மாவும் வெள்ளமும் கலந்து நெய்யை போட்டு செஞ்சு அதில் ஒரு விளக்கு போட்டால் அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது முடிஞ்சவங்க அதை பண்ணிக்கோங்க. கௌரி யாருன்னா, பராசக்தியின் வடிவங்களில் கௌரி ரூபம் தனித்துவமான ஒரு சிறப்புடையது. தவ வடிவம் கொண்ட சக்தியே கௌரி. அதனால் 108 கௌரி வடிவங்களில் 16 வடிவங்கள் மிகச்சிறப்பாக இருக்காங்களாம். அதை சோடச கௌரிகள்னு சொல்லுவாங்களாம். இந்த கௌரிகளின் வடிவங்களை வழிபடுவதன் மூலமாக நம்ம அத்தனை பலங்களையும் ஒரு சேர நமக்கு கிடைக்குமா. ஒவ்வொரு கௌரி வடிவமும் பட்டு பின்னாலே சொல்கிறேன் அது என்னென்ன அப்படிங்கிறத. 108 கௌரியில் இன்று உத்தர கௌரிக்கார விசேஷ நாள். நல்லா என்ன நோட் பண்ணிக்கிறீங்களா கண்ணுங்களா, இன்றைக்கி உத்தர கௌரிக்கு நல்ல நாள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நாள் அம்பாளில் வேண்டு அனைத்தையும் கொடுப்பா. சிவங்கோயிலுக்கு போனீங்கன்னா உத்தர கௌரியை நினச்சி அது பேரை நினச்சிக்கோங்க. பேரை சொல்லி கூப்பிட்டா தானே யாருமே என்னன்னு கேட்பீங்க இல்லையா கண்ணுங்களா. ஏ ஆம்பளை வா, ஏ பொம்பளை வானா, யார் வருவா, இல்லை ஏ கருப்பட்டவா, ஏ டப் சட்டவானா, எல்லோரும் என்ன பாரு இந்த அம்மாவுக்கு தெல்லாம் தவிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உத்தர கௌரிமா எனக்கு இதை செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மா உடனே என்னென்னு கேட்பா, ஏன்னா அவள் பேர் இருக்கே. ஸோ அதனால் கௌரி தேவிக்கு மந்திரம் இருக்கு, கௌவும் கௌரி மூத்தையே நமக, ஒன்றுமே இல்லை, கௌம் கௌரி மூத்தையே நமக, நல்ல மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் போடுவாங்க, கௌம் கௌரி மூத்தையே நமக, அவ்வளோதான் சிம்பிள். இதை நீங்கள் மனசில் சொன்னாலே போதும், கௌம் கௌரி மூத்தையே நமக அப்படிங்கிறத கௌரி தேவிக்கு சொல்லுங்க. சரிதானா, இன்றைக்கி உத்தர கௌரி, உத்தர கௌரி உத்தர கௌரி கூப்பிடணும், புரிஞ்சிச்சா மக்களே? ஓகே, எப்போ போல் தூபம்லாம் காட்டி எந்த ஒரு மந்திரம், காலையில் ஆனால் விஷ்ணு மந்திரம், சாயந்தரம் ஆனால் சிவ மந்திரம், இதெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸு. அந்த மாதிரி துன்பங்கள்லாம் போட்டு அப்போ ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் தானே இதெல்லாம் செய்கிறோம் கண்ணுங்களா இல்லையா. இந்த மாதிரி நாட்கள் வரப்போ நல்ல வைப்ரேஷன் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு. இதில் ரேக்கி சேனல்ஸ் ஒன்று புரியணும் உங்களுக்காக ஒரு பதிவு இன்றைக்கி அம்மா போட்டிருக்கேன், அது வந்து பாஸ்போர்ட் பற்றின பதிவு, அதை விட்டுறாதீங்க, விட்டு போய் பாருங்கள். அந்த பதிவில் உங்கள் பதிவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்கேன் ஃபார் த ரேக்கி சேனல்ஸ். அதை பார்த்துட்டு அதை உடனே வந்து என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட், மறந்துடக்கூடாது. ஓகே சேலங்களா,
ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். கூட இருக்கிறீங்களா? பாய்டா சொல்லுங்களேன்.